ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஊர்கா பார்க்க போகிறோம், நார்த்தங்கா ஊர்கா. அதை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு சென்ட்ரலில் இருக்க சீடு, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலில் நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ 1 kg நீங்கள் வந்து நார்த்தங்காய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 150 கிராம், அதாவது வந்து ஒரு 4 to 5 tablespoons அளவுக்கு கல்லுப்பு போட்டு அதை வந்து 3 நாள் வந்து வெயிலில் வந்து ஊற வச்சு நம்ம தாளிக்க போகிறோம். நார்த்தங்காவும் உப்பு இந்த மாதிரி மட்டும் கலந்துக்கோங்க, கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து 3 days வந்து சன்னில் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து லைட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸு நான் வந்து சைடில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நான் போடுறேன், நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ஊறுகாய் பொறுத்தளவு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 150 ml ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் போட்டாச்சு. அடுத்தது வந்து வெந்தயத்தூள், அதாவது வறுத்து அரைச்ச வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், இதெல்லாம் எண்ணெயில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 tablespoons அளவுக்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுருந்த நார்த்தங்காவை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு காரம் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சால்ட் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஒரு 5 to 10 minutes வந்து ஸ்லோ குக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்க எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும், உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக 3 months வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் போட்டு வைங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.